டாக்டர் பூங்கோதை ஜெகதீஷன். நான் திருச்சியில் டாக்டராக இருக்கேன். நான் இப்போ வந்து ரெகுலராக இங்கே வந்து அக்கரைப்பட்டி ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு எப்போவுமே எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நேரம் வந்து பாபா தரிசனம் பண்ணிட்டு போவேன். என்னோடய பேரனுக்கு வந்து ஒரு வயசு முடிஞ்சு ஒரு மாதம் ஆகும்போது திடீர்னு வந்து அவன் தலையில் இருந்த கிளிப்பை எடுத்து ஒரு நாள் முழுங்கிட்டான்னு சொல்லிட்டு பையன் ஃபோன் பண்ணி சொன்னான். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா நல்லா குடலில் போயிட்டு அந்த கிளிப்பு நிற்கிது, அந்த புஷி கிளிப்புன்னு சொல்லுவாங்க அந்த கிளிப்பு. எனக்கு அப்போ வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. நேராக பாபா கிட்ட போய் பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு பாபாவோட உதியை எடுத்து என் வயிற்றுலையும் தடவிக்கிட்டு கொஞ்சம் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு அதே மாதிரி என் பையனுக்கும் சொல்லி, அவங்க சென்னையில் இருக்கிறாங்க, அவங்ககிட்டையும் சொல்லி அந்த குழந்தைக்கும் வந்து வயிற்றில் வந்து அந்த உதியை தடவி தண்ணியில் கலந்து அவனை குடிக்க சொல்லி சொன்னேன். இது வந்து காலையில் ஒரு 11:30 போல் அவன் அந்த கிளிப்பை முழுங்கிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலையும் செய்ய முடியல. பாபாவை தான் படிச்சுட்டு, பாபா புக்கை படிச்சுக்கிட்டு, பாபா பாட்டை கேட்டுக்கிட்டு பாபாவை தான் நான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ராத்திரி கரெக்டாக 1:30 என் பையன் ஃபோன் பண்ணி அந்த கிளிப்பு வந்து அப்படியே மோஷனில் வந்து வெளியே வந்துருச்சு மம்மின்னு சொல்லி சொன்னான். அப்போ தான் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாபாவோட மகிமை இதை விட வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு வயசு குழந்தை எப்படி முழுங்குச்சு, அது எப்படி வெளியே வந்துச்சுங்கிறது அது அந்த பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாமல் என் குடும்பத்தில் என்னோடய வீட்டுக்காரருக்கு வந்து அவருக்கு வந்து 70 ஆகுது. அவர் வந்து சுகர் பேஷண்ட்டு. கொஞ்ச நாளாக வந்து அவர் நடக்க முடியாமல் கால் வந்து விந்தி விந்தி நடந்தார். டாக்டர்கிட்ட எல்லாம் காமிச்சப்போ சொன்னாங்க இந்த ஏஜ் ஃபேக்டரு, சுகர் இருக்கனால அப்படி தான் மேடம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போவும் வேறு ஒன்றும் சொல்ல தெரியல எனக்கு. அவர் வந்து என் ஹஸ்பண்டே வந்து தினம் அந்த சச்சரித்திரா எடுத்து வச்சு தினம் ஒரு சாப்டர் படித்தார். யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த 50 அவர் முடித்த அடுத்த நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் நல்ல எப்போ ஆரம்பமாக ராஜா நட மாதிரி நடப்பார், அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையில் ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டு நொடியும் பாபா தான். பாபா இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லை பாபா இல்லாமல் எங்கள் குடும்பம் கிடையாது. இதுக்கு மேலே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு நொடியும் பாபா தான் எனக்கு. நன்றி.